ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக போராடும் இளைஞர்களுக்கு சற்றே உற்சாகம் தரக்கூடிய ஒரு செய்தி வந்திருக்கிறது. நிரந்தரமான ஒரு நல்ல தீர்வு வேண்டும் என்றவர்கள் போராடி கொண்டிருந்தாலும் இது இடையில் ஆறுதல் அளிக்கக்கூடிய செய்தியாகவே பார்க்கலாம். ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்துக்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக செய்தி வந்திருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது. ஜல்லிக்கட்டு தொடர்பான அவசர சட்டத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த சில நாட்களாகவே தமிழகம் எங்கும் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் போராட்டங்கள் டெல்லியையும் சூடேற்றி அதையும் இயங்க வைத்திருக்கிறது என்பதாகவே நாம் பார்க்க முடிகிறது. அடுத்தடுத்து வரும் வெற்றி செய்திகளில் ஒன்றாக, உற்சாகம் தரக்கூடிய செய்திகளில் ஒன்றாக அடுத்த நகர்வாக இந்த செய்தியை நாம் பார்க்கிறோம். ஜல்லிக்கட்டுக்கான அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருக்கிறது என்பதே தற்போதைய செய்தி. ஜல்லிக்கட்டு தொடர்பாக பல்வேறு பகுதிகளிலும் போராட்டங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கும் சூழ்நிலையில் அடுத்தடுத்து வரக்கூடிய செய்திகள் ஆறுதல் அளிக்கின்றன. அந்த வகையில் ஜல்லிக்கட்டு அவசர சட்டத்திற்கு மத்திய சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாக அண்மை செய்தி வெளியாகியிருக்கிறது. அவசர சட்ட வரைவுக்கு சிறிய திருத்தங்களுடன் சட்ட அமைச்சகம் ஒப்புதல் அளித்திருப்பதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது.